குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சசிகலாவின் ஆடியோ அரசியல் அதிமுகவுக்கு உள்ளும் புறமும் பலத்த அதிர்வுகளை குழப்பிக் கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். திமுகவையும் திமுக அரசையும் கடுமையாக அவர்கள் சாடியிருக்கின்றனர். பத்தாண்டுகளாக தலை காட்டாத மின்வெட்டு தற்போது தலைவிரித்து ஆடுகிறது. பட்ட பகலில் சட்டவிரோத செயல்கள் அரங்கேறுகின்றன. மக்களை வஞ்சிக்கும் செயல் அரங்கேறுகிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை உள்ளடக்கி இந்த கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மேலும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் மீதான நடவடிக்கையையும் இந்த அறிக்கை கண்டித்திருக்கிறது. இதுபோன்ற அறிக்கை இந்த சமயத்தில் வெளியிடப்படுவதற்கான காரணம் என்ன? சசிகலா எதிர்ப்பு அரசியலில் இருந்து திமுக எதிர்ப்பு அரசியலை நோக்கி அதிமுக நகர்கிறதா, அல்லது இதையும் தாண்டி வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனதா? இதுகுறித்து இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். தலைகால் புரியாமல் ஆட வேண்டாம். கூட்டறிக்கை வெளியிட்ட ஓபிஎஸ் இபிஎஸ் திமுகவை விமர்சிக்கிறதா? அதிமுக விவாதிக்கலாம். நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் திரு அரசகுமார், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து திரு முனாவர் பாஷா, மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் மணி, திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு மணி, உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தலைகால் தெரியாமல் ஆட வேண்டாம் என்ற வார்த்தைகள் தாங்கி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் மின்வெட்டில் தொடங்கி கருத்து சுதந்திரம், ஜனநாயக விரோத நடவடிக்கைகள், பழிவாங்கும் நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு பல கண்டன வார்த்தைகள் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. ஐடி பிரிவு நிர்வாகிகள் கைது வரைக்கும் பல விஷயங்கள் இந்த அறிக்கை தாங்கி வந்திருக்கு. முதற்கட்டமாக இந்த அறிக்கையோட உள்ளடக்கம் என்ன சொல்லுது? அறிக்கையோட உள்ளடக்கம் நீங்கள் சொன்னது போல வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது போல் அவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள். அதாவது எந்த ஒரு அரசுக்கும் குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 மாத காலம், ஒரு தேனிலவு காலம், ஹனிமூன் பீரியடுவாங்க, அது கொடுக்கப்பட வேண்டும். துரதிருஷ்டவசமாக முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது 100 ஆண்டுக்கு 1 முறை வரக்கூடிய ஒரு பெருந்தொற்று காலகட்டம். உலகமே கதிகலங்கி கிடக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்ற அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட 4 வார காலத்திற்கான ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு, நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாக்கப்பட்டார். இந்த 3 மந்த்ஸ் ஒரு 90 நாட்களாவது எந்த ஒரு அரசுக்குமே வந்து ஒரு தேனிலவு காலம், ஹனிமூன் பீரியடு கொடுக்கணும், அது வரைக்கும் விமர்சிக்கக்கூடாது என்பது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. அதை வந்து அதிமுக கொடுக்க தயாராக இல்லை, தெளிவாக தெரியுது. அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2.5 பக்க 3 பக்க அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்ஸாக வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே தாக்குதல், அங்கே தாக்குதல், அந்த மாதிரி சொல்கிறாங்களே ஒழி, இதெல்லாம் எல்லா ஆட்சியிலும் எல்லா காலத்திலும் நடப்பது தான். நான் என்ன பார்க்குறேன்னா வந்து அதிமுகவிற்கு உள்ளே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். திருமதி சசிகலா அவர்கள் தினமும் ஒரு ஆடியோ டேப்பை ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி 62வது டேப் வந்திருக்கு. அதிலிருந்து கட்சிக்காரர்களின், தொண்டர்களின் கவனத்தை திசை திருப்பதற்காக இந்த அறிக்கையை இருவரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, அதுக்கு கண்டன தீர்மானம் போதுமானதா இல்லையா? சசிகலா கூட எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்கிட்ட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கண்டன தீர்மானம் போட்டாங்கல்ல, அதுவே அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை இல்லையா? இப்படி திமுக அரசை விமர்சித்து தான் அந்த சசிகலா எதிர்ப்பு அரசியலிருந்து மறைமாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நிச்சயமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த அறிக்கை வந்து நேற்று வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா, அவரோட பேசினவங்களாம் அமமுகக்காரங்கன்னா கட்சியிலேருந்து 62 பல பேர் எதுக்கு நீக்கிறாங்க? அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து சேலம் ஓமலூரில் ஒரு சிறிய ஊரில் அமர்ந்து கொண்டு அவர் தலைமையில் ஒரு தீர்மானம் சசிகலாவுக்கு நிறைவேற்றுறாங்க. திருமதி சசிகலா அவர்களுக்கு அதிமுகவில் என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர், இன்றைக்கு அதிமுகவின் முகமாக இருக்கக்கூடியவர், அவர் திருமதி சசிகலாவுக்கு எதிராக வந்து தீர்மானங்களை நிறைவேற்றுவதும், அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் எல்லாம் பேசுவதும், தீர்மானங்கள் நிறைவேற்றுவதும் வந்து இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் திருமதி சசிகலாவை பார்த்து அஞ்ச தொடங்கிவிட்டார்கள் என்பதை தான் காட்டுகிறது. 4 நாட்களுக்கு முன்பு வந்த அந்த ஒரு அறிக்கையில் முதன்முறையாக திருமதி சசிகலாவை நேம் பண்ணி அவங்க வந்து அவரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அறிக்கை, இந்த 3 பக்க அறிக்கையை ஓபிஎஸும் இபிஎஸும் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால்,
சசிகலா விவகாரத்திலிருந்து கட்சிக்காரர்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கும் கட்சி தொண்டர்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கை. இன்னொன்று நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து, சி இந்த அரசு மீது மினிமம் 3 மந்த்ஸாக நம்ம எந்த கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இந்த அப்படி நீங்கள் குறை தான் சொல்லணும் அப்படின்னா தேர் ஆர் இஷ்யூஸ், பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையில், அப்புறம் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக ஸ்டாலின் உட்பட அவங்க திமுக தலைவர்களாகட்டும் செய்தி தொடர்பாளர்களாகட்டும் அவர்களை பேசும்போதெல்லாம் சொன்னது, நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து எழுவர் விடுதலை, நீட் உடனடியாக ரத்து செய்யப்படும், அப்புறம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன பெட்ரோல் 3 ரூபாய் நாங்கள் குறைப்போம். நாங்கள் இந்த இஷ்யூஸை கிளப்பி இவங்க ஏடிஎம்கேல பேசியிருந்தாங்கன்னா அது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும். இதை எதையுமே பேசலை, மாறாக அந்த 3 பக்க அறிக்கையில பொத்தாம் பொதுவா வந்து வாரி அறைக்கிறாங்க. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் கொஞ்சமாவது அவங்க செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அது இல்லாம வந்து இப்படி பேசுறதுன்றது வந்து இது தெரியாம அவங்க பேசலாம். அவங்க ரெண்டு பேருமே மெச்சூர்டு பாலிட்டிஷியன். ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்க்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட வந்து 1.5-3 முறை வந்து அவர் முதலமைச்சராக பதவியில் அமர்ந்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே 2001 அவர் வந்து ஜெயலலிதா பதவி எழுந்த போது வந்து கிட்டத்தட்ட 7 மாத காலங்கள் இருந்தால், அதே போய் 2014 ஒரு 7 மாத காலம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலத்துக்கு மேல் முதலமைச்சராக இருந்தவர். அதே மாதிரி எடப்பாடியாரும் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர்கள் ஒன்றும் இது தெரியாமல் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இம்மெச்சூர் பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது. தேர் மெச்சூர் பாலிட்டிஷியன்ஸ். இல்லை தெரியாமல் இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்குமா? நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கேட்குறேன். பழிவாங்கும் நோக்கத்தோடு அதிமுகவினர் மீது அநீதிகளையும் அராஜகங்களையும் ஆட்சியின் அலங்கோலங்களையும் தட்டி கேட்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மீது பொய் வழக்கு போடுகின்றனர். அவங்க எந்த இடம்னு குறிப்பிட்டு சொல்லல, ஆனா நடக்குது, அராஜகம் நடக்குதுங்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு பொறுப்பு இல்லாம இப்படி ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு அறிக்கை வெளியிடுவாங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்ல, ஏதோ ஒரு அராஜகம், ஏதோ ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைகள் இருக்கு, அந்த அடிப்படையில இந்த அறிக்கை வந்திருக்கு அப்படிலாம் நம்ம பார்த்தா நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அதாவது சி நீங்க வந்து ஸ்வீப்பிங் சார்ஜஸ் கொடுப்பாங்க கட்சிகள் வந்து, ஆளும் கட்சி எதிர்கட்சி மேலையும், எதிர்கட்சி குறிப்பாக ஆளும் கட்சி மேலையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிபிக்ஸ் குள்ள போகாம நேம் பண்ணாம எப்ப கொடுப்பாங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு 6 மாசம் 9 மாசம் கடந்த பிறகு அந்த கவர்மெண்ட்ல வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த அறிக்கை 17ஆம் தேதி வந்திருக்குது, 7ஆம் தேதி கவர்மெண்ட் பதவி ஏற்றிருக்குது, 40 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நீங்க ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா, தலைகால் தெரியாமல் ஆட வேண்டும் அப்படின்னு குடிக்கிறீங்கன்னா, நான் முதல்ல சொல்றேன் சார், திரும்பவும் சொல்றேன், இது ஒரு இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்ட், பக்குவம் இல்லாமல் வந்த ஒரு அறிக்கை, இது கவனத்தை திசை திருப்பக்கூடியது. இரண்டாவது, நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் வந்து கிட்டத்தட்ட 40 நாளைக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் செட்டில் ஆகிறதுக்குள்ள இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே நீங்கள் போகணும். இந்த இடத்துல வந்து இந்த இவரை வந்து இப்படி பண்ணாங்க, அந்த இடத்துல இப்படி பண்ணாங்கன்னா, அது இல்லாமல் வந்து இவங்களை அடிச்சிட்டாங்க அவங்கள அடிச்சிட்டாங்க தகவல் மின்வெட்டு பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கிறாங்களே. மின்வெட்டு பிரச்சனை இப்போ சமீப காலமாக இருக்கு, 10 ஆண்டுகளாக இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக. சரி சொல்லுங்க, அதை வந்து அதை சொல்லுங்க, நீங்கள் எங்கே வந்து 40 நாள் ஆகுது, சரி எந்த இடத்துல எங்கே எவ்வளோ தூரம் உங்களுக்கு மின்வெட்டு இருக்குது, ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போங்கன்றேன். அதாவது தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்வீப்பிங் சார்ஜஸை நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் செட்டில் ஆயிருக்கணும், மினிமம் 6 மந்த்ஸாக அது போயிருக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதோட 40 டேஸ் கூட ஆகாது ஒரு கவர்மெண்ட் மேலே சார்ஜஸை வைக்கிறீங்கன்னா, நீங்கள் நேம் பண்ணி ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போகணும். ரெடிமே செய்யலையன்றதான் அடிப்படையா? இல்லை, நான் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பில் மூவர்ணக் கொடியிலே பெருந்தலைவர் காமராஜரையும் மக்கள் தலைவர் மூப்பனாரையும் பொறித்து வைத்துக்கொண்டு தலைவர் வாசன் தலைமையில் இருக்கின்ற நாங்கள், நண்பர் மணி சொன்னதைப் போல, பெருந்தலைவர் காமராஜர் 67 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தபொழுது 6 மாத காலம் இந்த ஆட்சியை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் என்று அறிவித்ததையும் நாங்கள் மறந்துவிடவில்லை. ஆனால் அதே அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை அவர்கள் ஆட்சியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளைத்தான் சொல்லுகிறாரே தவிர, இன்னமும் குற்றச்சாட்டுகளை அடுக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் ஆளாகவில்லை. ஆனால் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சிக்கு எதிராக சுமத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நண்பர் மணி சொல்வதைப் போல சசிகலாவினுடைய வருகையை திசை திருப்பதற்கான முயற்சி என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால், சசிகலா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவையாகத்தான் டிடிவி தினகரன் போன்றவர்கள் செயல்படுகிறார்கள். அதிமுக
கண்டிப்பாக புரட்சி தலைவியால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஜெயலலிதா ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால், சசிகலா அம்மையார் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை தேர்தல் களத்திலே போட்டியிடாமல் விலகியிருங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் அவர்கள் அமமுகவாக போட்டியிட செய்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை மறைமுகமாக உருவாக்கி தருவதிலே சசிகலாவினுடைய மறைமுக முயற்சியும் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சசிகலாவும் தினகரனும் திமுகவின் கைப்பாவைன்னு இதுவரைக்கும் அதிமுக உண்மையில எல்லா நிலையில தமிழ்நாடு முழுவதும் ஜெயலலிதா இல்ல இல்ல சசிகலா அம்மையார் என்ன சொன்னார், இல்ல இல்ல சசிகலா அம்மையார் என்ன சொல்லுகிறார், நான் அம்மாவினுடைய ஆட்சி அமைவதற்காக அரசியலில் இருந்து ஒதுக்குகிறேன் என்று சொன்னால், டிடிவி தினகரனை அழைத்து நீங்கள் தேர்தலிலே போட்டியிடாதீர்கள், மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி வர வேண்டும், அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சசிகலா அம்மையார் சொல்லி இருக்க வேண்டும். சசிகலாவின் முடிவு பெருந்தன்மையின் அடையாளம் அப்படின்னு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஐ குறிப்பிட்டு பேசினார். சரி, நம்ம அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு தலைப்புக்குள்ள வருவோம். இன்னைக்கு நீங்க அதிமுக கூட்டணியில பயணிக்கிறீங்க, அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் இன்னைக்கு பங்கேற்க வரல, அவங்க வரமாட்டோம்னு தவிர்த்துட்டாங்க. வந்து நீங்க கூட்டணியில பயணிக்கிறதுனால இந்த உடன்பாடு இந்த குற்றச்சாட்டுகளும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா நான் கேட்கிறேன். கண்டிப்பா எங்களுக்கு உடன்பாடு இருக்குங்க, ஆனா இவ்வளவு சீக்கிரம் நாங்க விமர்சிக்க தயாரா இல்ல. ஆனா அதே நேரத்துல நண்பர் மணி அவர்கள் எங்கே மின்வெட்டு இருக்கிறது ஸ்பெசிபிக்கா சொல்லுங்கன்றாரு, பத்திரிகையில புரட்டி பாருங்கள், நாளைக்கு காலை 9 மணியில இருந்து மதியம் 1 மணி வரை எந்தெந்த பகுதிகளிலே மின்வெட்டு என்று அரசே அறிவித்திருக்கிறது. அவர் அந்த ஸ்பெசிபிக்க சொல்லல, கடந்த 10 ஆண்டுகளாக ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு சொல்றாரு, மின்வெட்டு டைம் எல்லாம் அவர் கேட்கல. ஸ்பெசிபிக்கா சொல்றேன், திருவல்லிக்கேணியிலே பகுதி செயலாளர் இருக்கிற காமராஜ் என்பவர் சட்டத்திற்கு விரோதமாக குடிநீர் இணைப்பு தருகிறார்கள் என்று புகார் செய்த ஒருவரை தொலைபேசி மூலமாக மிரட்டி உன்னை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுங்கட்சியினுடைய பகுதி செயலாளர் மீது காவல்துறை ஆணையரிடம் போய் அந்த நபர் புகார் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த உடனேயே அவருடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கு பொருள். சரி, இதுல உள்ள வார்த்தைகளின் அளவுக்கு அவ்வளவு வீரியமா நடக்குதா? இப்ப தலைகால் தெரியாமல் ஆட வேண்டாம், பட்டப்பகலில் சட்டவிரோத செயல்கள் எவ்வித கூச்சமோ அச்சமோ இன்றி வெட்ட வெளிகளில் வீதிகளில் முழுமூச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வார்த்தைகள், இந்த அறிக்கை எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த வார்த்தைகள்ல உள்ள அளவுக்கு அந்த அளவுக்கு வீரியமா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இருக்குதா சார்? அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம் நான் சொல்றேன். அதே மாதிரி தான் பல்வேறு சம்பவங்கள். இப்ப மணியை சுட்டி காட்டினாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கழுத்து நீட் தேர்வு ரத்து. இப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றார், நீட் தேர்வு அதற்காக மாணவர்கள் தயாராகுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், அப்பொழுது மக்களை நீங்கள் ஏமாற்றிருக்கிறீர்கள் என்பதுதானே பொருள். பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைக்கப்படும் என்றீர்களே, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்று பெட்ரோல் பங்க் முன்னாலே போராட்டம் நடத்துகிறார்களே, ஏன் இந்த ஆட்சி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று காங்கிரசார் போராட தயாராக இல்லையே? நீங்கள் போராடுவதாக இருந்தால் பெட்ரோல் விலையை டீசல் விலையை குறைக்க பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று தானே போராட்டம். அந்த கேள்வியை கேட்கலாம், இப்ப ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் அவங்களுக்கு காலம் இருக்கு. இப்ப இதே மாதிரி குற்றச்சாட்டை சுமத்தக்கூடிய விமர்சனங்களை வைக்கக்கூடிய உங்க கூட்டணி அதிமுக ஆட்சி காலத்துல இருந்திருக்கு, அவங்க சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல? ஆமா, இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க அதிமுக ஆட்சி இருந்த பொழுது கொரோனா தொற்றிலே ஒரு நாளைக்கு 2000 பேர் பாதிக்கப்பட்ட பொழுது நீங்கள் மதுக்கடையை திறக்கலாமா? கொத்து கொத்தாக மக்கள் சாகிறார்களே, இப்பொழுது மதுக்கொடை தேவையா என்று கேட்டீர்களே? இன்றைக்கு 15,000 பேர் ஒரு நாளைக்கு கொரோனா தொற்றிலே பாதிக்கப்படுகின்ற காலகட்டத்தில் நீங்கள் மதுக்கடைகளை திறக்கிறீர்களே? இதே கனிமொழி தானே சொன்னார், இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அதற்கு காரணம் இந்த மது என்று சொன்னாரே. ஆனால் இன்றைக்கு அந்த மதுக்கடைகளை நீங்கள் திறக்கிறீர்களே? கேட்டால் காங்கிரஸ் தலைவர் மதுவிலக்கு கொள்கையில் அழுத்தமான நம்பிக்கை இருக்கின்ற ப. சிதம்பரம் சொல்லுகிறார், மதுக்கடைகளை டாஸ்மாகை திறக்கவில்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும். நான் கேட்கிறேன், பிரைவிஷன் செல் என்று எல்லா
இடங்களிலும் இருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனை அவர்களால் தடுக்க முடியாதா? ஒரு கோடி கையெழுத்தை பெற்று தந்த விமர்சனங்கள் நீங்க தாராளமா நோக்கி முன்வைக்கலாம். அறிக்கையோட கொள்கை சரி. திரு முனவர் பாஷா, எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க. அந்த விமர்சன பார்வைகள் இருக்கக்கூடிய நியாயங்களை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த அறிக்கையில் உள்ள நியாயமான காரணங்களை கேட்கிறேன். இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கும் போது, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள நம்ம எப்படி விமர்சனம் வைக்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுப்போம் அப்படிங்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும், சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், எல்லாருமே திமுக ஆட்சி குறித்த ஒரு நன்மதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை தான் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ரெண்டு வாரத்துல எப்படி அப்படியே டோட்டலா நிலைமை மாறியிருதா அப்படிங்கறதா எனக்குள்ள ஒரே ஒரு சந்தேகம். எப்படி தமிழ்நாடு முழுக்க பட்ட பகல சட்டவிரோத செயல்கள் அரங்கேறியது? ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவரோ முன்னாள் அமைச்சர்களோ இந்த அரசாங்கத்தை பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் அதே எதிர்கட்சி தலைவர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து இப்படி ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிடுறாங்க. இதுல எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல. அதாவதுங்க, நண்பர் மணி சொன்னதை போல ஆட்சிக்கு வந்த உடனே விமர்சிக்க கூடாது என்ற அடிப்படையில் அமைச்சர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் நாளுக்கு நாள் நடக்கின்ற சம்பவங்கள், நீங்கள் கருப்பர் கூட்டம் என்ற பெயரிலே அன்றைக்கு அவர்களை கைது செய்த போது எல்லா ஊடகங்களும் எதிர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கிருஷ்ணசாமி அவர்கள் கைது செய்யப்படுகிறார், அதுபோலவே துரைமுருகன் சாட்டேடி அவர் கைது செய்யப்படுகிறார். யூடியூபிலே இப்படிப்பட்ட ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் விமர்சனங்களை செய்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கருப்பர் கூட்டத்துக்கு எந்த ஊடகங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு விவாதம் நடத்தினாங்க, என்ன அடிப்படையில் நீங்க இதை சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அன்றைக்கு கருப்பர் கூட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்த பொழுது அது தவறு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு யூடியூப் சேனல் மூலமாக விமர்சனங்கள் செய்தார்கள் என்பதற்காக கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் அது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கையா இல்லையா? ஆரம்பத்திலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நாங்கள் சொல்லுகின்ற கருத்து, தமிழகத்தினுடைய அரசாங்கம் டேக் ஆஃப் நன்றாக இருக்கிறது, லேண்டிங் எப்படி இருக்கும் என்று போக போகத்தான் தெரியும், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் தலைவர் வாசனுடைய கருத்து, தமிழ் மாநில காங்கிரஸ் கருத்து. எனவே எங்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆரம்பத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு தவறுகள் நாளைக்கு எந்த அளவுக்கு பெரிய தவறுகளாக மாறப்போகிறதோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து கொடுத்திருக்கின்ற அறிக்கை என்பது ஒரு எச்சரிக்கை மணி. அதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசுடைய கருத்தாகும். சரி, பல விஷயங்களை சொல்றீங்க. அப்ப சாட்டைக்கும் வேறு சிலருக்காக தான் இந்த அறிக்கை அதிமுக வெளியிட்டு இருக்கு, அதிமுக ஐடி விங் நிர்வாகிகளுக்காக இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படி நான் எடுத்துக்கிறேன். நன்றி. உங்களுக்கான ஒரு காட்டமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது அதிமுக. அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் அறிக்கையை படிச்சிருப்பீங்க, ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்படி எச்சரிக்க வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குதா, எப்படி பாக்குறீங்க? இந்த விவாதத்துடைய தலைப்பு தவறு முறைதான் திமுகவுடைய வாதமே. அவங்க வந்து அவங்க கட்சியை பத்தி ஒரு கவிதை கட்டுரை, இது வந்து நோயில் பூத்த பூ அல்ல, ஊதி தள்ளுவதற்கு நெருப்பில் பூத்த பூ. யார் இல்லைன்னா நாங்க சொன்னோமா, நீங்க நோயில பூத்த பூவா இருந்தா எங்களுக்கு என்ன, நீங்க நெருப்புல பூத்த பூவா இருந்தா எங்களுக்கு என்ன. இவர் முனைவர் பாசா என்னன்னா, ஏன் கிருஷ்ணசாமியை கைது செய்தார்கள், சாட்டை முருகனை ஏன் கைது செய்தார்கள், இவர் பத்திரிக்கை பாக்குறாரா இல்லையா, நீதிமன்றம் அவருடைய கே சாமியுடைய கைதை பத்தி நீதிமன்றம் சொன்ன விமர்சனம் என்ன, இவர் பத்திரிக்கை பாக்குறாரா இல்லையா, ஒரு பெண் பத்திரிகையாளர் கொடுக்கப்பட்ட புகார் எப்ப கொடுக்கப்பட்டது, அதிமுக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, ரோஹிணி புகார் கொடுத்திருக்காங்களா, என்ன புகார் கொடுத்திருக்காங்க, திமுக ஐடி வங்கி என்ன சொல்லி புகார் கொடுத்துச்சு, இதெல்லாம் இவர் படிச்சாரா இல்லையா. அவர் பாட்டுல பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது எங்க ஆடுது சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை தவறு பண்ணா கூட கட்சிக்காரங்க தவறு பண்ணா உடனே உடனடி நடவடிக்கையை பாய்ந்து கொண்டு கட்சிக்காரர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியாக இருந்ததை விட தற்பொழுது கட்டுப்பாட்டிற்குள்
கட்சியினுடைய சட்டத்திட்ட கட்சியினுடைய கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதுல தலைப்புல எங்க தப்பு வந்ததுன்னு நீங்க சொல்லவே இல்லையே. தொடக்கத்துல சொன்னீங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. உங்களை நோக்கிதான் விமர்சிக்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. நீங்க அதுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா சரியா போயிரும். இல்ல இல்ல, அதுதான் சார். ஓபிஎஸ் இபிஎஸ் கொடுத்துருக்க அறிக்கை வந்து ஒரு கவிதை. அவங்க கட்சியை பத்தி நாங்கள் அப்படி கட்சியை வளர்த்தா இப்படி கட்சியை வளர்த்தா தொண்டர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் சார். திமுகவினர் வெள்ளவெளிகளிலும் வீதிகளிலும் எவ்வித கூச்சமோ அச்சமோ இன்றி சட்டவிரோத செயல்களில் முழு மூச்சில் ஈடுபட்டு வருகின்றன அப்படின்னு திமுகவை நோக்கிதான நீங்க சொல்லக்கூடிய இந்த கவிதைகளும் இருக்கு. சொல்லுங்க, மணி என்ன கேட்டீங்க, அழகா கேட்டீங்க, மணி என்ன கேட்டாருல, எங்க இருக்கு இடம், எந்த குற்றம், எந்த சேஷன்ல, எங்க அராஜகம், யாரு வெட்டினாங்க, யாரு குத்துனாங்க, என்ன தப்பு பண்ணாங்க, எங்க பொதுமக்களுக்கு இடையில என்ன பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே இல்லாம பத்தாம் போகுதுல அணையமா, அது கீழே கவிதை வரி எல்லாம் பார்த்தா வையச்சல் எழுதி கொடுத்த கவிதை வரி மாதிரி இருக்கு. இது வந்து நுரையில் பூத்த பூ இல்ல நெருப்பில் பூத்த பூ, எதுல பூத்தா எங்களுக்கு என்னங்க. நீங்க இடைஞ்சல் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க, நீங்க இடைஞ்சல் கொடுக்குறீங்க, அப்படி எல்லாம் இந்த இயக்கத்தை அழித்து விட முடியாதுன்னு சொல்றாங்க. ஏங்க, அந்த இயக்கத்தை அவங்களே அழிச்சிட்டு இருக்கும் போது நாங்க எதுக்கு போய் மணக்கத்தை அழிக்கணும், தேவையில்லாதால. ஏங்க, நான் கேட்கிறேன், இவ்வளவு நான் அரசியல் அதிமுக அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்சு நாகரிகமா பேசிட்டு இருக்கேன், ஆனா சூழ்நிலை பேச வைக்கிது. இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்த ஓபிஎஸ் போய் எடப்பாடி போய் பாக்குறாருங்க, அதிமுகவுக்கு தலைமை அலுவலகம் இருக்கா இல்லையா. சரி, ரெண்டாவது கூட்டணி கட்சிக்காரங்களை தான் போய் பார்ப்பாங்க, முறைச்சிட்டு இருப்பாங்க, அவங்களை சரி பண்றதுக்கா போவாங்க, இதுக்குள்ள நாங்க வரல. அதே மாதிரி நீங்க எடப்பாடி போய் சேலத்துல போய் ஓமலூர்ல போய் மீட்டிங் போட்டு சசிகலாவுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறாங்க. இவர் என்னன்னா, நம்ம அண்ணன் முனைவர் பாஸ்டர் என்னன்னா, அவங்க வந்து திமுகவின் கைக்கூலிகள் அப்படின்றாரு. அதான் கைப்பாவைகள்னா என்ன, அப்புறம் 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 கையாளு கைக்கூலி, அப்புறம் இது ஸ்லிப்பர் செல்ல எல்லாம் ஒன் பை ஒன் பரவாயில்ல. அவர் பேசின அத்தனை வார்த்தைகளுக்கு நீங்க வேறுபட கேட்கலையே. அவர் அடிச்சுக்கிட்டே வந்தாரு, திமுக என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாமே சொல்லிக்கிட்டே வந்தாரு. அவர் பாட்டுல பேசிட்டு இருந்தாரு. அவரு கிட்டத்தட்ட நீங்க ஆரம்பிச்சோன்னு அவங்க கட்சி கொள்கையவே ஒரு நிமிஷம் பேசினாரு. பரவாயில்ல. இப்ப தலைப்பு என்ன, திமுக வந்து வந்து மிரட்டக்கூடாது, திமுக அராஜகம் பண்ணுது, இதானே நீங்க வந்து வச்சிருக்கிற தலைப்பு அப்படின்னு அதிமுக சொல்லுதுங்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், எங்க அராஜகம் பண்ணோம், கிஷோர் கேசாமியினுடைய கைதுக்கும் துரைமுருகன் கைதுக்கும் திமுக என்ன சம்பந்தம் இருக்கு. சரி, அப்படியே வாங்க, உள்ள வாங்க. திமுக ஐடி விங் கொடுத்த குற்ற கம்ப்ளைண்ட், என்ன கம்ப்ளைண்ட், அவர் என்ன பண்ணாரு, எந்த தலைவரை பத்தி, உயர்ந்த தலைவர்களை பத்தி, ஒரு அரசியல் தலைவர்களை பத்தி நாகரிகம் இல்லாமல், பெண்களை பத்தி நாகரிகம் இல்லாமல், அவர் சௌரியத்துக்கு கருத்து சுதந்திரங்கிற பேர்ல, கருத்து சுதந்திரத்துக்கு எவ்வளவு இருக்கு சார், மொழி வளர்ச்சி இருக்கு, இன வளர்ச்சி இருக்கு, பொருளாதார வளர்ச்சி இருக்கு, வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி டெவலப் பண்ணலாம், கொரோனா நோயை பத்தி விழிப்புணர்வு பண்ணலாம், இவ்வளவு கருத்து சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய நபர் குறித்து நீதிமன்றமும் கருத்து சொல்லி இருக்கு. அதை நம்ம வந்து நியாயப்படுத்த போறதுல அது வேற விவாதம். இப்ப அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, இந்த மாதிரி கூட வேலைகள்லாம் ஆகாதுங்கிறாங்க. அதிமுக இல்லங்க, திமுக தொழில்நுட்ப அணியை சேர்ந்தவராக இருந்தாலும் தவறு செய்தா நடவடிக்கை பாயும். அதுல அதிமுக திமுகங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. ஒட்டு மொத்தமா சமூக நீதிக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக யாரு செயல்பட்டாலும் அவர்கள் ஐடி விங்கன் இல்ல, யாரா இருந்தாலும் இன்குடிங் மைசெல் பால்சோ நானே இருக்கிறேன். அந்த தவறான செயல ஈடுபட்டா கண்டிப்பா என் மேல நடவடிக்கை எடுக்கதான் செய்ய கட்சியே, ஆட்சியும் கட்சியும் நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வார்கள். கட்சியினுடைய நிர்வாகிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சரி, இந்த நடவடிக்கைகளை தாண்டி பத்தாண்டு காலம் தலைகாட்டாத மின்வெட்டு இப்போது மாநிலம் முழுவதும் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மின்வெட்டு குறித்த நிறைய புகார்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த புகார்கள் வந்து இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே மின்வெட்டு தொடங்கிருச்சு அப்படிங்கிறது ஒரு மெயினான குற்றச்சாட்டு. அற்புதமான கேள்வி, ஒரு சின்ன விளக்கம் தயவு செஞ்சு நீங்க நேரம் கொடுத்ததை ஒதுக்கி கேட்டுக்கணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு 2006 தலைவர் கலைஞருடைய தலைமையில ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அந்த டிஎன்ஜிஎஸ்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் 2.5 லட்சத்துல இருந்து 581,000 பேரை உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் 1,31,000 to 3,51,000 ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் உயர்த்தப்பட்டிருக்கு. இது ஏன் சொல்றேங்கிறது உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். ஆனா வருவாய் வந்து இழப்பீடு வந்து 2006 1,951 கோடி வருவாய் இழப்பீடு நிர்வாக வரவு செலவுல, ஆனா 2011 1,364 கோடி. இதை எதற்காக நான் சொல்றேன்னா, 2006 2011 வரைக்கும் தொழில் வளர்ச்சி எவ்வளவு அடைஞ்சிருக்கு, வருவாய்கள் எவ்வளவு ஈட்டப்பட்டிருக்கு, பொருளாதாரம் எவ்வளவு முன்னேறப்படுத்தப்பட்டிருக்கு, இது எல்லாமே எங்க இருந்து வரும், உற்பத்தி திறன்ல இருந்து.
உற்பத்தி திறனுக்கு என்ன தேவை? மின்சாரம் தேவை. ஆக அப்ப வந்து மின்வெட்டு மின்வெட்டு மின்வெட்டுன்னு கத்துனாங்க. ஆனா இத வந்து ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்காகத்தான் வட சென்னையில இரண்டாவது அணு மின் நிலையம், மூணாவது எக்ஸ்டென்ஷன், நாலாவது எக்ஸ்டென்ஷன், மேட்டூர்ல 600 மெகாவாட்டு, வல்லூர்ல 500 மெகாவாட்டு கொண்ட மூணு மின்சார மின் நிலையம், அதே போல வந்து கூடங்குளத்துல 2 ப்ராஜெக்ட், இப்படி நெய்வேலியில 230 மெகாவாட்டுன்னு இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 மெகாவாட்டு மின் உற்பத்தி திறனை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி 2011 ஆட்சியிலிருந்து வெளியே போகிற போது கிட்டத்தட்ட 8000-9000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி திறனை தமிழகத்திற்கு உருவாக்கி கொடுத்து விட்டு போனா. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறையினுடைய பல கடந்த ஆட்சியினுடைய அதிமுக அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கமணி அவர்கள் 2019-20 வந்து பாலிசி நோட்டு சப்மிட் பண்ணிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, 13,995 மெகாவாட் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? 4,300 மெகாவாட் வந்து வெளி மாநிலத்திலிருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வந்து கிட்டத்தட்ட மின்சாரத்துல வந்து நாங்க தண்ணீர் பெற்றுட்டோம் சொல்லி இவங்க போய் சொன்னாங்களா, அல்லது திமுக இப்ப பவர் கட்டி ஏன் வருது அப்படின்னு? அமைச்சர் செந்தில் பாலாஜியே பல நேரங்களில் விளக்கம் கொடுக்கிறார்ல, இப்ப சமூக வலைதளங்களையோ செய்தியாளர் சந்திப்பிலையோ மின்வெட்டு இருக்குன்னா அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார், அவர் மறுக்கிறது இல்ல. 2011 நீங்க ஆட்சியை விட்டு போனதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா மின்வெட்டு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி ஆட்சி பறி போனால் அதற்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் பேசினதெல்லாம் வெளிப்படையான விஷயம். இப்ப 10 ஆண்டுகளா மின்வெட்டு குறித்த இந்த புகாரும் இல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த புகார்கள் வருது, அமைச்சர் செந்தில் பாலாஜியே வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படிங்கறதா ஒரு கேள்வி. சார், அமைச்சர் வந்து ஆற்காடு வீராசாமி என்ன சொன்னாருங்கிறது அவருடைய பெருந்தன்மை சார். மின்வெட்டும் ஒரு காரணம், அதுக்கு நான் அமைச்சரா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையில அவருடைய பிரசன்டேஷனை கொடுத்திருக்காரு சார். ஆனா இது வந்து சும்மா அறிக்கைக்காகவோ இல்ல வார்த்தைக்காகவோ சொல்றது அல்ல. உற்பத்தி திறன், பொருளாதார மேம்பாடு, வரி வருவாய் அனைத்தும் 2 மடங்கு 3 மடங்கு 2006-11 கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அதற்கு தேவையான மின்சாரங்கள் தேவைப்பட்டது. அந்த மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படுகிற போது தட்டுப்பாடு இருந்தது உண்மை. அந்த நிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு நிலைகளை மின்சார உற்பத்திக்கான திட்டங்களை அழகாக உருவாக்கி தந்தார்கள். அதை வைத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் நஞ்ச குளிச்சுட்டாங்க. இன்னொரு சொல்லிடுறேன், இப்ப திரு செந்தில் பாலாஜி எங்களுடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவா சொன்னாரு, 9 மாசமா பராமரிப்பு வேலைகளே நடக்கல. பராமரிப்பு வேலைகள் நடக்கலன்னா மிகப்பெரிய ஒரு மின்வெட்டை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த பராமரிப்பு வேலைகள் நடக்கிறதுனால அந்த பராமரிப்பு வேலைகள் நடக்கிற பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா மின்வெட்டுகள் ஏற்பட செய்யும், ஒரு 19-15 நாளைக்கு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அதனால மின்வெட்டு ஏற்படாத சொல்லல. ஆனால் தன்னிறை பெற்ற மாநிலமாக மின்வெட்டு நாங்க வந்து மின்சாரத்தை வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றது ஏற்க முடியாத ஒன்றுங்கிறத திமுக விளக்கம். தொடர்ந்து பேசலாம் திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா. இந்த அறிக்கை யாருக்கானது? அதிமுக உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுக்கானதா இல்ல வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கானதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கிய அந்த ஆரம்ப நாள் முதல் இன்று வரையிலுமே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிரிடையான இருதுருவ வன்ம அரசியலை தான் கையில் எடுத்திருக்காங்கிறது கடந்த 40-45 ஆண்டுகளாக தெரியும். 1972-76 காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எந்த அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளானார்கள் என்பது வரலாற்று பதிவு. ஏறத்தாழ ஒரு 12-14 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பத்தலக்குண்ட் ஆறுமுகம், பூலாவரி சுகுமாரன், ஜஹாங்கீர் என்று ஒரு 10-14 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. பல ஆயிரக்கணக்கானோர் மீது பொய் வழக்குகள், பல ஆயிரக்கணக்கானோர் உடைமைகளை இழந்து உயிர்களை இழந்த வரலாறு இருக்கிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு கடுமையான கோபம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு அந்த காலகட்டங்களில் உருவாகிவிட்டது. நீங்கள் மரியாதைக்குரிய நண்பர் மணி அவங்க சொன்னாங்க 3-6 மாதம் ஒரு ஆட்சிக்கு இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா 1977 முதலமைச்சராக மரியாதைக்குரிய MGR வந்த அடுத்த 2 மாதங்களிலேயே போராட்டமே தொடங்கிருச்சு. அறிக்கை கூட இல்லை, பல போராட்டங்கள் தொடங்கிருச்சு. அவர் ஆட்சிக்கு வந்த ஒரு 6 மாத காலத்திலேயே கோட்டைக்கு போகிற போது அப்போல்லாம் வந்து அந்த கடற்கரை பகுதி முழுவதும் போராட்டக்காரர்கள் அந்த டென்ட் அடித்து இருப்பாங்க சைடு ஃபுல்லாக. அங்கே வர்ற போது ஒரு முறை முதலமைச்சர் MGR போகிற போதே அவர் கார் மீது செருப்பெல்லாம் வீசப்பட்டது. இப்படி
ஆரம்பம் முதல் அதே போல் 1980 மீண்டும் அவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற ஒரு மாத காலத்தில் தென் மாவட்டங்களில் நான் ஆன்றிபட்டியே உசிலம்பட்டி என்று கருதுகிறேன், அங்கே பேசிய மரியாதைக்குரிய மறைந்த திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் கலைஞர் கருணாநிதி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார், நீ உனக்கு வாக்களித்த 92 லட்சம் மக்களை கொண்டு வா, எனக்கு வாக்களித்த 84 லட்சம் மக்களையும் நான் கொண்டு வருகிறேன், மோதி பார்ப்போமா அப்படின்லாம் பேசினார். நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, திமுக ஆய்வுகள்ல ஒரு பகுதியை மட்டும் சொல்றீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்ல இல்ல, நான் சொல்றேன், 72 76 அப்படியே 80கள் 90கள் வரைக்கும் ஒரு பகுதியை மட்டும் நீங்க சுட்டி காட்டுறீங்களா? இது எப்பவுமே இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கா? ஒன் சைடா தான் நடக்குதா? இல்ல, நான் சொல்றேன், சொல்ல அதையும் சொல்ல வரேன். அதே போல 1984 அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்று 85 பிப்ரவரியில் மரியாதைக்குரிய MGR அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு 1-2 மாதங்களிலே ஒரு செயல்படாத முதல்வர், ஒரு ஊமையான ஆட்சி என்றே விமர்சிக்கப்பட்டது. அப்போதும் விமர்சிக்கப்பட்டது. எந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான விமர்சன கருத்துக்களை முன்வைக்கும். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுமையான விமர்சன கருத்துக்களை, இந்த மாதிரி பரஸ்பர விமர்சனங்கள், சக்கர நாற்காலிங்கிறது இப்படியான விமர்சனங்கள், அப்புறம் அதிமுக ஆட்சியிலேயே இந்த பேருந்து எரிப்போ, இல்ல செல்வி ஜெயலலிதா பெங்களூர்ல கைதானப்ப நடந்தக்கூடிய விரும்பத்தகாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ, இதெல்லாம் இரண்டு தரப்புமே நம்ம நிறைய பேசியிருக்கோம். தொடக்கத்துல சொன்னீங்க, இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டது, அதுக்காக தான் நான் குறிப்பிட்டேன். இது பக்குவமற்ற அறிக்கைன்னு சொல்றாங்கல்ல, ஒரு பொத்தாம் பொதுவா எங்கேயுமே நடக்காத ஒரு சில விஷயத்தை ஒரு மடைமாற்றும் ஒரு அரசியலா, சசிகலா எதிர்ப்பு அரசியல் இருந்து அப்படியே நகர்ந்து திமுக எதிர்ப்பு அரசியலை நோக்கி நாம போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வலிந்து வெளியிடப்பட்ட ஒரு கூட்டறிக்கையா தான் இதை பாக்குறாங்க. ஸ்பெசிபிக் ரீசன் இல்லாம, இஷ்யூஸ் இல்லாம இருக்கா இது? இல்ல இல்ல, இப்ப அண்மை காலமாக மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற, அரசு பொறுப்பேற்ற அந்த நாளே, அடுத்த நாள் என்று கருதுகிறேன், முகப்பேர் பகுதியிலே ஒரு அம்மா உணவகம் உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி அந்த படங்களை கிழித்திருந்து அடுத்த நாளே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது வரவேற்கிறேன். மயிலை பகுதியிலே முன்னாள் வட்டச் செயலாளர் கடுமையாக ஒரு பில்டிங் அந்த கட்டிட இதில் போய் பேசினாருக்காக உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியிலே ஒரு பேக்கரியை அடிச்சு ஒதுக்குனாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இங்கேயே தலைநகர் சென்னையில் பிராப்ளே பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தன்னை மறித்து விசாரித்த ஒரு காவலரிடம் இதோ அமைச்சர்கிட்ட பேசு, அமைச்சர்கிட்ட பேசு அப்படின்னு ஒருமையில் பேசினார். இது போன்ற நடவடிக்கை என்பது நிச்சயமாக அரசு மீது நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. பொதுவாகவே இது போன்ற செயல்கள் எந்த ஆட்சி காலத்திலும் ஆட்சியாளர்கள் இருக்கிற அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆங்காங்கே இது போன்ற ஒரு சில செயல்களில் ஈடுபடுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உண்டு என்பதை அதிமுக அறிக்கை வெளிப்படுத்துகிறது. நிச்சயமா இல்ல, அப்ப இதுல ரொம்ப பொதுவா இருக்குது, சட்டவிரோத செயல்கள் நடக்குது, ஜனநாயக விரோதம் நடக்குது, கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுது, அதிமுக தகவல் தொழில்நுட்க பிரிவு அணியை சேர்ந்தவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க, அது யாரு என்ன அப்படிங்கிற ஒரு விவரமே இல்லாம பொதுவா ஒரு விமர்சன கணைகளை மட்டும் வீசக்கூடிய ஒரு கூட்டறிக்கையா மட்டும்தான் இது இருக்கு, ஒரு ஸ்பெசிபிக்கா எந்த இஷ்யூஸுமே இல்ல. திரு மணி கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டினார், எவ்வளவு விஷயங்கள் விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு எதிர்கட்சியா ஆரோக்கியமான ஒரு விமர்சன பார்வையை முன்வைக்கிறதுக்கு. இப்ப நீட் தேர்வு விவகாரமோ, இல்ல 70 விடுதலையோ, இல்ல புதிய கல்விக் கொள்கையோ உள்ளிட்ட பல விஷயங்கள் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, அதையெல்லாம் நோக்கி கேட்காம இப்படி ஒரு புத்தாம் பொதுவான ஒரு அறிக்கையை கேட்கறதுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? பக்குவமற்ற ஒரு அரசியலை தான் இது வெளிப்படுத்துது அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அப்படி பார்க்க முடியுமா? இல்லை, இது வந்து இந்த அரசுக்கு எதிரான ஒரு முதலாவது அறிக்கை. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சம்பவங்களை குறிப்பிட்டு இதன் மீது நடவடிக்கை தேவை என்பது தான் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியின் செயலாக இருக்கும், அதை நான் நிச்சயமாக மறுக்கலை. ஆனால் இது முதற்கட்டமாக தன்னுடைய தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த அந்த தோல்விக்கு பிறகு ஒரு அதிருப்தியான மனநிலையில் இருக்கிற தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களை திமுகவுக்கு எதிரான மனநிலையிலேயே தொடர்ந்து வைத்திருந்து வெற்றியை அடுத்தடுத்து பெற வேண்டும் என்கிற ஒரு அந்த நோக்கத்திற்கு, எண்ணத்திற்கு, அந்த தாக்கத்திற்கு அவர்கள் ஆளாக வேண்டும் என்கிற மனப்பான்மை இருக்கலாம். அதில் கூட இந்த அறிக்கையில் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி. சரி, தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கான நேரம், காலத்தின் குரல் தொடரும் சிறிய இடைவேளைக்கு பிறகு. இரண்டாம் வகுப்பில் நடந்த அழகு தேர்வு, பருவத் தேர்வு உள்ளிட்டவற்றில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 40
காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு மணி, இன்றைக்கு இந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு வார்த்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. எதிர்க்கட்சி என்ற பிரதானமான வாய்ப்பை பயன்படுத்தி சட்ட நெருக்கடியை திமுகவிற்கும் அதன் தலைமையிலான அரசிற்கும் தருவதற்கு தயாராக இருக்கிறது அதிமுக அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சட்ட நெருக்கடி கொடுப்போம் திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த வார்த்தைகளை? இல்லை, அதான் லீகலாக இதை நாங்கள் ஃபைட் பண்ணுன்றாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்க அஸ் அ அப்போசிஷன் பார்ட்டி வந்து நீங்கள் எங்களை டார்கெட் செய்ய, அவங்க வந்து திமுக தலைமையிலான அரசுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நேச்சுரலி. இப்போ ஏன்னா வந்து இப்போ இந்த அச்சுறுத்தல் என்பது வந்து அவர்கள் பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது வந்து திமுக அரசு வந்து மாநில அரசு நெருக்கடி கொடுக்குது, திமுகவினரும் மராஜனங்கள் ஈடுபடுகிறார்கள்ன்றது அந்த அறிக்கையுடைய சாராம்சம். அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்றது அவங்க கட்சிக்காரர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்பது அந்த ரெண்டாவது பக்கத்தோட அஞ்சாவது பேரால் கடைசியாக இருக்குது. பாதிக்கப்படக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்க வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், கழக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளோடு கலந்து பேசி எந்த சூழ்நிலையும் எதிர்த்து களமாடுவதற்கு கழகர் வழக்கறிஞர் பிரிவு தயார் நிலையில் இருக்கிறது. இது வந்து கழக வழக்கறிஞர் பிரிவு எதிர்க்கட்சியின் பிரதான பயன்படுத்தி சட்ட நெருக்கடியை திமுகவிற்கும் அதன் தலைமையிலான அரசுக்கும் தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க வந்து டபுள் மெசேஜ், நாங்கள் டிஎம்கே ஹைகமாண்டுக்கு அண்டு கவர்மெண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து லுக், நாங்கள் வந்து லீகலாக இதை ஃபைட் பண்ண தயாராக இருக்கோம், பார்ட்டியில் லீகல் விங் இருக்குது, இதை வந்து நாங்கள் வந்து சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்வோம், அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வோன்ற ஒரு ஒரு கருத்தை அதில் முன் வைக்கிறாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சி, இது வந்து சார், இது நீங்கள் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைகளில் போட்டு பேசுகிற அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் ஒன்றுமே நடக்கலை. சில இன்சிடென்ட்ஸ் முனவர் நண்பர் முனவர் பாஷா கூட ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு விஷயங்களை எல்லாம் இல்லை இல்லை, அது சரியான உதாரணம் அல்ல. நண்பர் முனவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், திருவல்லிக்கேணியில் காமராஜ் என்ற அவங்க பகுதி செயலாளர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. நாங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நியூஸ். இந்த மாதிரியான அராஜகங்கள் வந்து எல்லா ஆட்சி வரும்பொழுதும் கட்சிக்காரர்கள் செஞ்சிடறாங்க. இதுக்கு ஸ்டாலினோ அல்லது கலைஞர் இருந்தால் கலைஞரோ அல்லது ஜெயலலிதா இருந்தால் ஜெயலலிதாவோ காரணம் கிடையாது, கிரவுண்ட் லெவலில் நடக்குது. இப்போ இதில் எங்கே ஒரு அரசு வந்து வித்தியாசப்படும்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்லையான்றதுல தான் வித்தியாசப்படும். இப்போ அம்மா உணவகம் அடித்து தாக்கப்பட்ட போது கூட வந்து அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லா கவர்மெண்ட்லையும் நடந்துடும். நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போதைக்கு இது விரும்பத்தகாத நிகழ்ச்சி, இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும், அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், இது இந்த அறிக்கையே வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ண முடியாத அறிக்கை. அதனால தான் அவர்கள் கட்சியிலேருந்து எந்த செய்தி தொடர்பாளர்களும் இன்றைக்கி வரல. ஒரு ஹனிமூன் பீரியட் முடியாதப்போ இவ்வளவு லாங் லென்த்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது திரும்பவும் சொல்கிறேன், சசிகலா விஷயத்துலேருந்து கவனத்தை திருப்பறதுக்கும் கீழே ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதாவது வந்து லுக், நம்ம ஃபைட் பண்ணலாம், நம்மக்கிட்ட லீகல் வெங்க இருக்குது, நம்ம அதன் மூலமாக வந்து திமுக கட்சிக்கும் அரசுக்கும் நம்ம வந்து நெருக்கடியை ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இதை நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, வந்து இது இவ்வளோ பெரிய விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக கூட வந்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. சரி, சசிகலா எதிர்ப்பு அரசியலிருந்து நகர்வதற்கு அப்படின்னு குறிப்பிட்டா அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதை நகர்த்தி கொண்டு சென்று விடுவார்களா? இந்த மாதிரி அறிக்கை அதற்கு அடிப்படையாக அமையும்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அது வேற கேள்வி, அது வேற பெரிய சப்ஜெக்ட். அது இப்போ நீங்கள் மடைமாற்றம் செஞ்சு அதை வந்து லாங் டேர்மில் வந்து சசிகலாவை அவங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், சசிகலாவை அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறான்றது அவங்க கட்சியோட உள் விவகாரம். அதில் யாருமே இன்றைக்கி ஆருடம் சொல்ல முடியாது, யார் கை ஓங்குன்னெலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு எடப்பாடியார் வலுவான நிலையில் இருக்கிறார் உண்மை, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நோக்கம் என்பது நான் திரும்பவும் சொல்கிறேன், திருமதி சசிகலா அவர்களுடைய இஷ்யூவில் வந்து திசை திருப்பறதுக்கும் கட்சிக்காரர்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கும். இது தனியாகவே வந்து ஓபிஎஸ் வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டுக்கிட்டு இருக்கார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து கடிதங்கள் எழுதுறது பிரதமருக்கு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் கழுத்து போட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை தாண்டி ஒரு நாலஞ்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்த பிறகு, திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு அவர் கொடுத்துருக்காரு. கட்சிக்குள்ளே அவங்க கட்சிக்குள்ளே இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். புகழேந்தியோட நீக்கத்திற்கு பிறகு வந்து அங்கே கட்சிக்குள்ளே இன்னும் என்ன மாதிரியான ஒரு சன்னிங் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து மடைமாற்றம் செய்வதற்கு திசை திருப்புவதற்கு தானே ஒழிய, இப்போ கருத்து சுதந்திரத்துக்கான ஆபத்துன்னெலாம் பேசுகிறாங்க, பெரிய வார்த்தைங்க அது. கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக அவங்க நினைக்கிறாங்க. 2011 2021 வரைக்கும் பத்திரிகையாளர்கள் மேலே மட்டும் 200 மேற்பட்ட அவதூறு வழக்குகள் போடப்பட்டு இன்னமும் நிறைவேல இருக்குது. மாதந்தோறும் நீதிமன்றத்தில் ஏறி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை நான் அறிவேன். அப்போ கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதா, இது ஒரு லாங் டிபேட், இவங்களே போய் வழியை மாற்றாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இன்றைக்கி வந்து இப்போ பொத்தாம் போக்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போகிறாங்க அவங்க.
இது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் சொல்றேன் தம்பி, இது வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன்ஸ் ரெண்டு பேருமே. இவங்க இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாருக்குன்னா அவங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு இதை சொல்றாங்க. அதுவே கூட இப்ப தேவையில்லைன்றது என்னுடைய பாயிண்ட். இது வேற இதுல இருந்து டிஃப்ளெக்ட் பண்றாங்க அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல ஒன்றும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. கிரவுண்ட் லெவல்ல இவர்கள் சொல்லுகிற அளவுக்கு நிலைமை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட்டுங்க இது. அப்புறம் அந்த இதை மின்வெட்டை பத்தி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அவர் நண்பர் அரசகுமார் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 9-10 மாதங்களாக வந்து மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம ஷட் டவுன் பண்ணலை, அதோட தொடர்ச்சி அது. அப்புறம் வந்து உங்களுக்கு இது வந்து கோடை காலத்தில் எப்பயுமே மின்வெட்டுக்கான அந்த இது மின் தேவை வந்து அதிகரிக்க தான் செய்யும். சரி, இந்த நிலைமை இன்னும் 4 அல்லது 6 மாதங்கள் கழித்து இவங்க பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் பின் பண்ணலாம், பின் டவுன் பண்ணலாம். அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இமீடியட்டாக இவங்க பேச வேண்டியது என்ன தெரியுமா, நீட்டு, எழுவர் விடுதலை, இதெல்லாம் பேசாம எதையதையோ சம்மந்தம் இல்லாம எதுக்கு இப்ப பேசுறாங்க? இப்போதைக்கு இது வந்து சம்பந்தம் இல்லாத விஷயம் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். சரி, திரு முனவர் பாஷா, இந்த நேரத்துல இது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையே கிடையாது. ஒரு இன்னும் நம்ம சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலையில அவசரப்பட்டு ஒரு மடைமாற்றும் திசையில இந்த அறிக்கை விடப்பட்டதாதான் இப்பவும் உணரப்படுது. நிறைவா உங்க கருத்து? இல்லை, எங்களை பொறுத்தவரையில புத்தம் பொதுவாக சில சம்பவங்கள் குறிப்பிடாமல் இந்த ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணியைப் போல தான் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்ல, உற்சாகத்தையும் ஏற்படுத்த வேண்டும். ஏங்க நடக்க, அதாவதுங்க ஒரு சில சம்பவங்கள் நடந்ததன் அடிப்படையில் இனிமேல் அப்படி நடக்காமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அப்படிப்பட்டவைகள் தொடரக்கூடாது என்பதை எச்சரிக்கின்ற வகையில தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை போலவே சட்ட போராட்டம் என்று சொல்வது கடந்த ஆட்சியிலே அதிமுக ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்துறையை வைத்து எந்த அளவுக்கு பல்வேறு வழக்குகளை தொடுத்தார்களோ அதை போல இந்த ஆட்சியிலே ஏதாவது தவறுகள் நடந்தால் அதை தட்டி கேட்டு நீதிமன்றத்தின் மூலமாக நியாயத்தை பெறக்கூடிய அளவுக்கு சட்டத்துறை அதிமுகவிலே செயல்படும் என்பதையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இவைகள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டுமே தவிர அதை விடுத்து இந்த ஆட்சியை மிரட்டுவதற்கோ எதற்காகவும் இந்த அறிக்கை இல்லை. அதே நேரத்தில் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. யாருடைய கருத்து சுதந்திரம் அப்படிங்கறதை நான் முதல் சுற்றுல கேட்டேன். ஆனா அதிமுக சார்ந்தோ அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்ந்தோ எந்த நிர்வாகிகள் பேரும் உங்ககிட்ட இருந்து வரல. ஐடி இல்ல இல்ல, ஐடி விங்க வந்து தாக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அதிமுக ஐடி விங்கு அவர்கள் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆக வரப்போகின்ற நாட்களில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணங்கள் இருக்கா, யாருடைய கருத்து சுதந்திரம் அப்படிங்கறது ஒரு விஷயம். இங்க ஜனநாயக விரோத போக்கு கருத்து சுதந்திரம் நெரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகளின் குரலுக்கு செவிமடுக்கும் அரசு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த மாதிரி பல பாசிட்டிவான நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்ல முடியும், மேற்கோள் சொல்ல முடியும். அப்ப எந்த இடத்துல இங்க கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுது, எதிர்கட்சி தலைவர்களின் குரல் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல சார், இல்ல இல்ல, நல்லது செய்கின்ற பொழுது பாராட்டுகின்ற அதே நேரத்தில் தவறு நடந்தால் சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிக்கு இருக்கிறது. அந்த தவறு எங்க நடக்குது அப்படின்னு நான் கேக்குறேன். நல்லது நடக்கும் போது சுட்டி காட்டுறதுன்னு சொன்னீங்கல்ல, நான் சில விஷயங்களை சுட்டி காட்டினேன், நீங்க சொல்லிட்டீங்க. ரைட், தவறு நடக்கும் போது சுட்டி காட்டுறோம்னா தவறு எங்க நடக்குதுன்னு கேக்குறேன். அதத்தான் உங்களை நான் அதாங்க ஐடி விங் எங்க அதான் அதிமுக ஐடி விங் தாக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அப்படி தாக்கப்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு அதிமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் அதுதான் கேட்கிறேன். வந்திருக்கிறது திரைப்பட நகைச்சுவை மாதிரி இருக்கு, கையை பிடிச்ச இடுத்தியான்ற மாதிரியே இருக்குது. அந்த யாரு அப்படியான ஒரு பெரிய சம்பவம் தமிழகம் முழுக்க நடந்திருக்கா? அதிமுக ஐடி பிரிவினர் மேல ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கை நடந்திருக்கா நான் கேட்கிறேன். நீங்க அதை கடந்து எச்சரிக்கை மணி முற்றுப்புள்ளின்னு சொல்றீங்க சார். இல்ல 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 சார், அதிமுகவின் சார்பிலே
அந்த இயக்கத்துடைய இருபெரும் தலைவர்கள் இரட்டை குடல் துப்பாக்கியாக இருப்பவர்கள் சுட்டி காட்டி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது யார் தாக்கப்பட்டார்கள் என்பதை வருங்காலத்தில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இன்றைக்கு அதிமுக முக்கிய பொறுப்பாளி ஒரு நிர்வாகி அஸ்பயர் சாமிநாதன் அவராத்தான் வெளியே போனார். அதிமுக தலைமை சரியில்லை, திறமைக்கு மதிப்பில்லை, அங்க கருத்துக்களுக்கு செவிமடுப்பதில்லை, அவராத்தான் வெளியேறினாரு. தகவல் தொழில்நுட்ப அணியில இருந்து இப்படி தாக்குதல் நடந்து ஒரு கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்ட ஒரு விஷயம் வெளியே தெரியல. நான் ஒரு உளவியலாளர் சீனிவாசன் வந்து இல்ல இல்ல ஆஸ்பயர் சீனிவாசன் அது மாதிரி குற்றச்சாட்டு எதையும் சொல்லல. இல்ல அப்படி சொல்லி இருக்கிறாரு, அப்படி சொல்லி இருக்கிறாரு, சொல்லல, அப்படி சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய கருத்தை தலைமை ஏற்கவில்லை, திறமைக்கு மதிப்பு இல்லை, அதனால நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தலைமை சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவதுங்க நீங்க வந்து அவர் அதிமுகவில் வந்தாரு, அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க அம்மையார் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு அவர் ஒதுக்கப்பட்டதா நினைச்சு அவர் வெளியே போறாரு. யாருக்கும் இப்ப எங்க கட்சியில கூட ஒரு சிலர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி போறாங்க, ஏன்னா அது ஆளுங்கட்சி ஆயிடுச்சு, அங்க போனா அதான் ஆதாயம் கிடைக்கின்ற எதிர்பார்ப்புல போறாங்க. அது மாதிரி ஆஸ்பயர் சீனிவாசன் கூட வேற எங்கேயாவது போகலாம். ஆனா மற்றபடி அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் கட்டுக்கோப்போடு இருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் 28 எம்எல்ஏக்களை பெற்றார் புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் 66 பேர் அதிமுகவின் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், 77 பேர் கூட்டணியோடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பலம் பொருந்திய எதிர்கட்சியாக அதிமுக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நிறைவானுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவுக்கு ஒரு வலிமையான ஒரு கூட்டணி கட்சியா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தொடர்ந்து பேசலாம். திரு அரசகுமார், இந்த அறிக்கையில ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து திமுகவின் இயற்கை குணாதிசயங்கள் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்க தொடங்கிவிட்டன அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு, சட்ட நெருக்கடி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உங்க கருத்து? அதாவது வாட்டி வதைக்கப்படுகிறார்கள், மக்களை வாட்டி வதைக்கிறது அப்படிங்கிறதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம பாக்குற வலைதளத்துல பாக்குறோம், ஊடகங்கள்ல பாக்குறோம், நிகழ்வுகள்ல பாக்குறோம். கிட்டத்தட்ட தலைவர் அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்ற நாள்ல இருந்து 4000 ரூபாய் நலத்திட்டமா இருக்கட்டும், வேலை வாய்ப்புகள் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்முடைய களப்பணியாளர்கள் கொரோனா களப்பணியாளர்கள் நியமனமா இருக்கட்டும், மருத்துவர்களுடைய அவங்களுடைய ஊக்கத்தொகை வழங்குறது, மருத்துவர்களுக்கு இழப்பீடு வழங்குறதா இருக்கட்டும், குழந்தைகள் பாதுகாக்கிறதுக்கு தாய் தகப்பன இழந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா கொரோனா நோயாளியாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவரு வந்து இறக்குற போது வேற அந்த கொரோனா நோய் இப்ப நெகட்டிவ்ல இருந்தா கூட அவர் வந்து கொரோனா நோயினுடைய தாக்குதல இறந்ததாகவே கணக்கெடுத்துக்கலாம் அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நீர்ப்பாசனத்துல பாக்குறோம், கால்வாய்கள் தூர்வாரப்படுகிறது, குறுவை சாகுபடிக்காக கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப வந்து இவ்வளவு சலுகைகள் இவ்வளவு நன்மைகள் மக்கள் பயன்பெற்று ஒரு பொற்கால ஆட்சின்னு எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல, மக்கள் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல, இன்றைக்கு எங்களுடைய இளைஞரணி தலைவர் வீடு வீடாக சென்று மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து எம்எல்ஏ அலுவலகத்துல உட்கார்ந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க இத்தனை ஆண்டுகள் நாங்க இதை இது மாதிரி நிறைய நம்ம பேசி இருக்கிறோம். ராசகுமார், இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, சொல்றீங்க எதிர்கட்சியே சொல்லல, அவங்களே வந்து இத பாராட்டி பேசுறாங்க முன்னாள் அமைச்சர்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப திரு முனோர் பாஷாவே கேட்டாரு, வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல அதையெல்லாம் அவங்க நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பெட்ரோல் விலை குறைப்பா இருக்கட்டும், நீட் தேர்வு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொள்கை பிடிப்பா நீங்க அதை வலியுறுத்திட்டு இருந்த விஷயம், சட்டப்பேரவையில முதல் தீர்மானம் இயற்றி நீட் தேர்வு இருக்காதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மருத்துவத்துறை அமைச்சர் நீட் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை, நீட்டுக்கு விளக்கு இல்லைங்கிறதுனால அந்த செயல்பாட்டுல இருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நீங்க பின்வாங்குறீங்கல்ல, அதற்கு என்ன பதில் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நீட் தேர்வுங்கிறது ஒரு அரசு கொள்கை முடிவை உருவாக்கணும், ஏற்கனவே ஒரு அரசனுடைய அரசனுடைய இயலாததனத்தினால நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. அத சட்டத்தின் அடிப்படையிலும் கொள்கை முடிவின் அடிப்படையிலும் தான் அந்த நீட் தேர்வை விளக்களுக்கு வெளியே கொண்டு போக முடிய எடுத்தோன்னு ஒரு சிங்கிள் பேப்பர்ல பண்ண முடியாது. அதனால நீட் தேர்வை நாங்க வந்து கண்டிப்பா நீட் தேர்வுல இருந்து விளக்கு பெற்று தருவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை நாங்க கொடுத்துருக்கோம். அதிமுகவும் சொன்னாங்க, திமுகவும் அதேதான் சொல்கிறது. இப்ப இந்த வருஷம் நீட் தேர்வு நடந்துருச்சுன்னா அது திமுக கொடுத்த வாக்குறுதிக்கான தோல்வின்னு தானே பார்க்க முடியும். ஏன் சார், ஆட்சிக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சு,
அதிமுக 10 வருஷம் ஆட்சியில இருந்து 10 வருஷம் ஆட்சியில இருந்து நீட் தேர்வு வந்து கொண்டாந்து உள்ள விட்டுட்டோம் நீட் தேர்வு ஏன் அப்படி பாக்க போனா நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லிட்டு போனாங்க ஒரு தீர்மானத்தை மட்டும் போட்டு அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் நாங்க இந்த அதிமுக என்ன பண்ணுச்சு நான் நீட் தேர்வுங்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து முறையா நாங்க கையாள வேண்டியது இருக்கு கண்டிப்பா வாக்குறுதி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றும்னு சொல்றேன் சரி அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை சொல்றாங்க பெட்ரோல் டீசல் விலையை சொல்றாங்க இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மக்களுடைய வயிற்று பசிக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு மளிகை ஜாமான் கொடுக்கப்படுது ஆவின் பால் விலை குறைக்கப்பட்டிருக்கு ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம் சார் பெட்ரோல் டீசல் விலை வந்து கண்டிப்பா குறைப்பாரு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மக்களுடைய முதல்வர் குறைப்பாரு ஏன் சொல்றவர்னா நான் வந்து எங்களுடைய சாதனையை சொல்லி பாராட்டு பெறணுங்கிறதுக்கா இல்ல ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாள்ல இருந்து பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே அந்த திமுக ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிற செய்தி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்து வாட்டி மக்களை வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கிறோம் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் நன்றி திரு துரைக்கருணா இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெருப்பிலே பூத்த மலர் நுரை பூ அல்ல ஊதி விளையாட நினைவிற்கொள்க அப்படின்னு முதல் வரியே ஆரம்பிக்குது இது யாருக்கான வரி யாருக்கு சொல்லக்கூடிய செய்தி திமுகவுக்கு மட்டும்தானா இல்லை இல்லை இது திராவிட இயக்கத்தினுடைய வார்த்தை ஜாலங்கள் பேரறிஞர் அண்ணா 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற மிக அலங்காரமான வார்த்தைகள் எல்லோருமே ஈவிகே சம்பத் ஆகட்டும் ஈவிபி ஆசை தம்பி ஆகட்டும் மரியாதைக்குரிய நாவலர் கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் அனைவருமே ஒரு அறிக்கையை தயாரிக்கின்ற பொழுது தங்களுடைய இயக்கத்தினுடைய அந்த வலிமை எப்படிப்பட்டது எதிரிகள் எவ்வளவு பலகீனமானவர்கள் என்பதை சொல்லுவதற்காக இது போன்ற அலங்கார வார்த்தைகளை போடுவது என்பது காலங்காலமாக திராவிட இயக்கத்தில் இருந்து வருகிற ஒரு அணுகுமுறை இந்த அலங்கார வார்த்தைக்கு அர்த்தம் திமுக எதிர்ப்பு மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு இல்ல 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 நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அரசியல் களத்தில் ஒரு முழுமையாக எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பாவித்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணம் தொடர்ந்திருக்கு இப்போ ஆட்சி கட்சி வந்த இந்த நேரத்தில் அவங்க இந்த இரண்டாம் அலை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த அரசு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் வாழ்த்தினார்கள் பாராட்டினார்கள் பொது வெளிகளில் நான் குறிப்பிட்ட 1-2 சம்பவங்கள் போல ஆங்காங்கே நடைபெறுவதை சுட்டிக்காட்டி இது போன்ற நிகழ்வு தேவையில்லை என்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வலிமையான இயக்கம் இதை யாரும் சிதைத்து விட முடியாது என்கிற அந்த கருத்தாக்கம் கண்ணோட்டத்தில் அந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க போடுவாங்க இன்னொன்று இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது ஒருங்கிணைப்பாளர் இறைஞ்சிடையே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான போக்கு பேச்சுக்கள் வந்து பொதுவெளிகளில் இருந்தது இப்போ ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து செயல்படுகிறோம் என்கிற அந்த தகவலை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் பொதுவெளிகளும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த இருவருக்கும் இருக்கிறது அதனால தான் அவங்க இருவரும் ஒருங்கிணைந்து ஒரு தீர்மானத்தை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நிறைவேற்றினார்கள் அதை தொடர்ந்து இந்த அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது ஒரு பிரதான எதிர்கட்சி ஆட்சி கட்சி மீதான விமர்சனங்களை ஒரு தொடக்க புள்ளியாக இதை செய்திருக்கிறது இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கு இவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை எது என்று முன்னிலைப்படுத்தி அதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையோ அல்லது விமர்சன கருத்தையோ முன்னெடுக்க வேண்டும் என்பதும் உண்மைதான் சரி இதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் எப்படி அரங்கேற போகுதுன்னு கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நேயர்களே காலத்தின் குரல் உண்மை ஒலி கேட்டோம்